அண்மை செய்தி நடிகர் ரஜினிகாந்த் நாளை மறுநாள் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். வணக்கம் மணிகண்டன், இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு எதனை குறித்ததாக இருக்கும்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். அதாவது ஏற்கனவே பல்வேறு அறிவிப்புகளை அறிக்கை வாயிலாக தெரிவித்திருந்த நடிகர் ரஜினிகாந்த் தான் அரசியலிலிருந்து விடுபட போவதாகவும், இதைத் தொடர்ந்து அரசியலில் ஈடுபட போவதில்லை எனவும் தனது உடல்நிலையை குறிப்பிட்டு கூறியிருந்தார். இந்த நிலையில் ரஜினி மக்கள் மன்றத்தில் இருக்கும் தனது ரசிகர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளில் தங்களை இணைத்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் ரஜினி மக்கள் மன்றத்தின் சார்பில் ஒரு மிக முக்கிய அறிவிப்பு வெளியானது. அந்த அறிக்கையில் ரஜினி மக்கள் மன்றத்தில் இருக்கும் ரசிகர்கள் மக்கள் மன்ற பொறுப்புகளில் இருந்து தாங்களை தாங்களாக விடுவித்துக் கொண்டு அதன் பிறகாக தங்கள் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இணைத்துக் கொள்ளலாம் என ரஜினி மக்கள் மன்றத்தின் தலைமை நிர்வாகி சுதாகர் கையெழுத்திட்டு அந்த அறிக்கை வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து மிக முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக அந்த கட்சியாக பதிவு செய்த தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் ஸ்டாலின் உட்பட மிக முக்கிய நிர்வாகிகள் திமுக, அதிமுக, பாமக என பல்வேறு கட்சிகள், பாஜக குறிப்பாக அவரது தீவிர ஆதரவாளராக இருந்த கராத்தே தியாகராஜன் பாஜகவில் அண்மையில் இணைந்திருந்தார். இது போல பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் அந்தந்த கட்சிகளில் இணைந்திருந்த இந்த சூழ்நிலையில்தான் இந்த தகவலானது வெளியாகி இருக்கிறது. நாளை மறுநாள் சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் அவர் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக ரஜினி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. இந்த தகவல் நிச்சயம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாகவே இருக்கிறது. நாளை மறுநாள் காலை ரஜினி செய்தியாளர்களை சந்திக்கிறார் என்பது உறுதியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் தனது அரசியல் நிலையை செய்தியாளர்கள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என ரசிகர்கள் தொடர்ந்து ஆதரித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ஒரு வார காலமாக 26ஆம் தேதி செய்தியாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெறும் என ட்விட்டரின் வாயிலாக தனது ரசிகர்கள் பதிவிட்டிருந்த நிலையில் அந்த அறிவிப்பு தற்போது உறுதியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.